நான் சாகும் போதே உன்கிட்ட சொன்ன நாடுத்தியா நான் உன்ன விட மாட்டேன்னு. அன்னைக்கு உன்கிட்ட நான் அழுது கெஞ்சி கதன, ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வாழவே தகுதி கிடையாது, உன்னை கொல்லணும். என் சாவுக்கு நான் மேல வச்சிருந்த காதல் தானே காரணம். உன் குடும்பத்தோட இந்த இடத்துக்கு வந்து என் கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. நான் செத்த மாதிரி உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் சாவடிச்ச, கடைசியா உன்னை கொலை பண்ண போற. உன் சாவ பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம். அண்ணே, நீ இப்படிப்பட்டவன் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு அணிக்கு நீ எப்படி நான் துரோகம் பண்ண? நல்ல கணவன் பேர் வாங்கணும், மனைவி மேல அன்பு செலுத்தணுமே தவிர இப்படி துரோகம் செய்யக்கூடாதுன்னு. அணி, இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். வாங்க போகலாம், வாங்க அணி போகலாம். ஹாய் கார்த்திக், உங்க அண்ணன் வரலையா? இல்ல, எனக்கு தெரியாது. ஹாய். ஹாய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆமா, ஆதித்யாவ எங்க ஆளையே காணோம்? சுவாமிஜிய பார்க்க போகும்போது அவரே இருந்தா நல்லா இருக்கும். சுவாமிஜியை பார்க்கவா? ஆமா ராஜி, அமாவாசை அன்னைக்கு பூஜை பண்ணணும்னு சுவாமிஜி சொன்னாருல்ல. என்ன, இன்னைக்கு அமாவாசையா? ஆமா ராஜி. ஆமா அண்ணி, நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுவாமிஜிய பாத்துட்டு போயிடலாமே. என்ன அண்ணி யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போய் பார்க்கலாம்.
இன்னைக்குதான் ஆடி அமாவாசை. இன்னைக்கு நாம எப்படியாவது பூஜையை முடிக்கணும். அப்பதான் உன்னோட மஞ்சள் குங்குமம் தாலி பாக்கிய உனக்கு நிலைக்கும். அந்த ஆத்மாவுக்கு விமோச்சனம் கொடுத்துடலாம். எல்லாரும் போங்க, நான் சொன்னபடி செய்யுங்க. அப்படியே செய்யறோம் சாமி. இந்த நேரத்தில் இவங்க எல்லாம் எங்க போனாங்க? நீங்க எல்லாரும் எங்க போனீங்க? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னங்க, என்னாச்சு? நம்ம ஆதித்யாவோட ஜீப் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொன்னாரு? ஓகே ஓகே.